morning, guys. Have a great day for all of you. Thank you so much that you're giving wonderful support for videos as well on the channel. Coming back to the topics. Okay, innaikku super topic pathi pesa poren. The topic is very, very important topic. Enna topic appdi pathina? Friendship. நட்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அந்த டாப்பிக்கில் பேச போகிறேன். நட்பு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த நட்புக்கள்னால நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்ன என்னவாக இருக்கும், எப்படிலாம் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். லெட் மீ கோ இன்ஸ் த டாபிக். நம்ம இதிலிருந்து செப்பரேட் டாபிக்ஸ் வச்சு நான் பேச போகிறேன். காமனாக நான் பேச போகிறோம்ன்ட்டு நட்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு போத்துக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பீங்ஸுக்கும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நட்பு. இந்த நட்பு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு லைஃப்பில் நமக்கு வந்துட்டு ஒரு நம்முடைய மனரீதியாக உள்ள பாதிப்பெலாம் இருக்கட்டும், நம்முடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நம்முடைய பர்சனல் இதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறது யார்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாயிட்ட ஷேர் பண்ணுவோம். இல்லட்டா வந்து அப்பாட்ட கூட ரொம்ப அதிகமாக நம்ம ஷேர் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஸோ நம்ம தாயிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லவும் மாட்டோம், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மெயினாக நம்ம சொல்கிறது ஷேர் பண்ணுற முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம லைஃப்பில் நம்முடைய நண்பர்கள். அதில் எந்த விதமான வாட்டுக்கருத்துகளும் கிடையாது. ஏன் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுற ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து லைஃப்பில் இருந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னமோ நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஷேர் பண்ண மாட்டோம். ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நமக்கு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ அந்த பர்சன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுற டைமில் அவங்களுடைய ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நல்ல நட்புக்கள் வந்து நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலிங்கில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுடைய நட்புகள் இருக்க தான் செய்யுது. சில சில பிரேக்ஸ் இருக்கும், சில பர்சன்ஸ் வந்து அப்ராட் போயிருப்பாங்க, சில பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனில் நட்புகளை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல பல திசைகளில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம், சரியா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நட்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடிய டைம்லையும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனச்சோர்வு வர சமயத்துலையும் நமக்கு அந்த நட்புகள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. எப்படி ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி ஐம் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஷியல் திங்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு தோல் கொடுக்குற நண்பன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நண்பன் வந்து ஒரு ஒரு ஆறுதலான விஷயத்தையோ ஒரு சொல்யூஷனையோ உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க சொல்லிக் கொடுப்பான். அதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற சமயத்தில் அவன் வந்து நின்று உங்களை ஹெல்ப் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவோம். இப்போ நம்முடைய சர்க்கிள் நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, நட்புகள் வந்து உடனே வந்து எல்லா விஷயங்களையும் வந்துட்டு வந்தோம் பார்த்தோம் போனோன்னு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட இருந்து எல்லா விஷயம் ஒரு திருமணமாக இருக்கட்டு, எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், இது இல்லையா? ஸோ இந்த நட்புகள் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும். நம்ம லைஃப்பில் எதையுமே நம்ம வந்து அதை மிஸ் பண்ணாமல் கொண்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம அதை எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாதையில் மட்டும் பயணிச்சுட்டே இருக்கோம். ஓகே, நிறைய விதமான மக்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனால் நான் என்னுடைய பார்ட் ஆஃப் இதில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய நட்புகள் நம்முடைய கனெக்ஷன்ஸை உங்களுடைய பணபலத்தை வச்சோ உங்களுடைய பொசிஷனை கொண்டுவோ நீங்கள் வந்து தீர்மானிக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய நட்புகள் வந்து சின்ன வயசுலேயும் பார்த்த நட்புகள் இருக்கும், உங்களுடைய ஸ்கூலிங் லைஃப்பில் இருக்கிற நட்புகள் இருக்கும், ஒரு காலேஜ் லைஃப்பில் நட்புகள் இருக்கும், நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் நட்புகள் இருக்கும். இப்படி நட்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் நிறைய நட்புகள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி நம்ம மேலே போயிட்டுருக்கோம், சரிங்களா? இப்போது நம்மளுடைய ஸ்கூலிங்கில் படித்த பர்சன்ஸ் இருப்பாங்க, அந்த பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷனாலேயோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய லெவலுக்கு தக்கன உள்ள ஜாப்லேயோ அதுலேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நட்புகளையும் நம்ம வந்து நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டு கட் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களும் நம்ம நட்புகள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்போவுமே லைஃப்பில் கொண்டு போய் நம்ம எந்த ஒரு உயர்நிலையை அடைந்தாலும் கூட எந்த ஒரு ஹையர் பொசிஷனில் வந்து ரீச் பண்ணாலும், ஸோ டெஃபினட்டாக நம்ம அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம வந்து மீட் பண்ணுறதோ இல்லாட்டா எங்கேயோ பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதோ மஸ்ட்டாக இருக்கிற விஷயம். இப்போ உள்ள கரண்ட் சினாரியோவில் நம்ம எல்லாமே வந்து சோசியல் மீடியாஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ்,
இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம வந்துட்டு நம்முடைய நட்புகளுடைய கனெக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு, புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த மாதிரி இது கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்பில் நிறைய கேப்பிங் கிரியேட் ஆகுது. நான் ஏதாவது எங்களுடைய பீரியட் ஆஃப் டைமில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து அவங்கள டேரெக்டாக மீட் பண்ணி அந்த மாதிரி கால் பண்ணி பேசி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமான ஒரு ஒரு சந்தோஷத்தை கிடைச்சிட்டு இருந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ எந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்புள்ளேயே வந்து முடிஞ்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து நியூ ட்ரெண்ட்னு நம்ம சொல்கிறோம், பட் இட் இஸ் அந்த கம்பேர் பண்ண சமயத்தில், ப்ரீவியஸ் டேஸை கம்பேர் பண்ண சமயத்தில் இது இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஒரு கேப்பிங் கொடுக்குது. ஸோ வந்து அப்படி ஒரு பிரேக் வந்து கொடுக்கறது போல இருக்குது. ஸோ இது வந்து இதை வந்து இந்த பிரேக் நம்ம பிரேக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நட்பு வட்டங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டு இருக்குதுரோ, இல்லைனா வந்து ஸ்கூலிங் லைஃப்பில் உள்ள பர்சன்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், எல்லா கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீட் பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா, லோக்கலில் இருந்தோம் இல்லாட்டா அந்த வரவடி டைம்லையோ அவங்கள மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னா, கண்டிப்பாக ஒன் டைம் வந்து அவங்களை மீட் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண பார்க்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். நட்புகள் என்றைக்குமே உடைக்காதீங்க, நட்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஒரு பீரியட் ஆஃப் நம்மளுடைய பிஸி ஷெட்யூல்ஸ் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஒரு பர்சனுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஹை பொசிஷனில் போயிட்டு ஜேர்னி இருக்கும், ஒரு பர்சனுடைய மிடில் லெவலில் இருக்கும், ஒரு பர்சன் ரொம்ப லெவலில் இருப்பாங்க, நம்ம கூட தான் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது போக என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அவங்களா, ஸோ நம்மளுடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து யார் மூலமாட்டும் உங்கள் காதில் தென்படுது, அதை கேட்குறீங்க நீங்கள் என்னன்னா, இந்த பர்சன்ஸ் நம்ம கூட படித்த பையன், ஸோ அந்த பர்சனுக்கு வந்து கொஞ்சம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கார், ஸோ நம்ம ஆனால் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்களால் முடிஞ்ச ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நீங்கள் ஜாப் கொடுத்தீங்கன்னா, ஹி மைட் பி வெரி மச் ஹாப்பி, அவங்களுடைய கேரியரும் அவங்களுடைய லைஃப்பும் ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பர்சனல் செலெக்ஷன்ஸ் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி உள்ள குழப்பங்கள் என்ன மாதிரி உள்ள பிரச்சனைகள் வந்து நம்ம நட்புக்குள்ள அதிகம் நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இருக்கட்டு, எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா மணி. ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரெண்டு பேரும் கனெக்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெட் மீ ஸ்டார்ட் எ நியூ ஃபார்ம், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் அப் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆகிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பிஸ்னஸ் லாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வர டைமில், அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அவங்களுடைய என்னாவது அப்படின்னா, அவங்க இவ்வளோ நாள் பழகின விஷயங்கள் எல்லாமே ஒரு நொடியில் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அவங்கள இவங்களை பார்க்க மாட்டாங்க, இவங்க பார்க்க மாட்டாங்க, எல்லாமே இந்த காசு விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுது, சுக்குநரம் உடஞ்சிரும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே பிரேக்கப். ஸோ ஃபஸ்ட்டு திங், யூ ஹேவ் டு திங்க் ஒன் திங், நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நட்பு உடையாத அளவுக்கு நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நம்பர் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பர்சனலாக தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் டூ இட் இன் ஓன் வே. உங்களுடைய நட்புகளை கூப்பிடாம பண்ணிட்டு போங்க, நட்புகளை வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம், அந்த பர்சன் அந்த நட்பு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து ஃபுல்லாக உழைப்பை போட ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்குடைய உழைப்பு அதிகமாக இருக்கும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா நம்மள்கிட்ட காசு இருந்திருக்கும், நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வர சமயத்தில் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து உழைப்பு போட்டிருக்காரு அப்படின்னா, அதுக்கு தகவல் ப்ராஃபிட் அவர் கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும், பிகாஸ் அவர் ஃபினான்ஷியலி அவர் ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ வி ஹேவ் டு கிவ் சம்திங் ஃபார் ஹிம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எந்த காரணத்தை கொண்டுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் மணி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தயவு செய்து நட்புகளை உடைக்காதீங்க. ஓகே, நட்புகளை எப்போவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக லைஃப் லாங் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி என்றைக்குமே பார்த்து ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு விஷயத்தை கொண்டு போங்க. உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, எந்த விதமான நட்புகளையும் கால் ஃபார் பண்ணாதீங்க. செட் ஆகும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நட்புகள் வந்து எப்போவுமே ஒரு ஜெல்ல வச்சுருங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உங்கள் பிஸ்னஸோ இல்லாட்டா ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணி பெரிய லெவலில் வருதுன்னு வைங்களேன். ஸோ அங்கே எங்கே உள்ள பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காசு மேட்டரில் தான் பிரச்சனை வரும். உனக்கு அதிகமாக கிடைக்குமா, எனக்கு அதிகமாக கிடைக்குமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த காசு வந்து உங்களை எல்லாருமே வந்து ஒரு 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 செகண்ட்ஸில் எல்லாத்தையும் உடச்சி விட்ருவோம். ஓகேங்களா? இது இஸ் அ ஃபேக்ட். எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். காசு வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயமா பண்ணாலும் சரி தான், அது நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ட்ரஸ்ட் த ஃப்ரெண்ட்ஷிப். முதல்ல வந்து நம்பிக்கை வைங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போல நம்பிக்கை வைங்க.
அது அப்படி ஆயிரும் எப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து ஒரு 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 நீங்களே ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆகாது, அது பிரச்சனையாக தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் யாரோ ஒரு மூணாம் நபர் ஏதோ விஷயங்களையும் உங்க ரிலேஷன்ஸோ வேற யாராவது வந்து அது அப்படி நடக்கு இது இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ளூக்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ அது மூலமா நீங்க அதை திங்க் பண்ணி இப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் நீங்க பண்ணாமலே நீங்க ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கொடுக்குற விஷயத்த அனலைஸ் பண்ணாம எந்த விஷயத்தையும் நீங்க உள்ள எடுத்துக்காம அதை பார்க்காம இமீடியட்டா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சஸ்பெக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அது அவரு தெரிஞ்சுன்னா அவர் மனசா ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூ ஜஸ்ட் கால் தம் டைரக்ட்லி. அப்படி ஏதாவது விஷயங்கள் ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆனால் கூட அவங்களே நீங்கள் கூப்பிட்டு பேசி ஏன்னா நீங்கள் டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ்லேயே வந்து விஷயத்தை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் டு த தேர்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்கள் அந்த வேல்யூ கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இல்லாமல் இருந்தால் அந்த பர்சன் நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸுக்கோ நீங்கள் அவங்கள அவங்களை கால்பர் பண்ணியிருக்கே கூடாது. அது வந்து அசிங்கப்படுத்துகிற சம்பவம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ எதுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் த வேல்யூடேஷன் ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதாவது மதத்தை தாண்டி எல்லா காஸ்ட்டை தாண்டி எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்முடைய எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இருந்து பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பாண்ட். ஓகேங்களா? சின்ன வயசில் கூட நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லஞ்ச் டைமில் சாப்பிட போனால் கூட அந்த ஃபுட்டு நைட் லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபுட்டை நம்ம ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய எந்த விஷயமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்காது. நம்மளுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம மைண்டில் நம்ம டால் பண்ணியிருப்போம். பட் நவடேஸ் நிறைய விஷயங்கள் வந்து நாட்டில் நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளே நமக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேமுக்கு வந்து நம்ம பலியீடாகிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் நாட் ஃபேர். ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஈடுபாடு கொடுக்காம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா விஷயங்களையும் கடந்து நம்ம நட்போடைய வாழ்க்கையை நடத்தி கடைசி வரை கொண்டு போகணும். இந்த விஷயங்களை நம்ம ஜென்ரேஷன் நம்ம படித்து கொடுத்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாக அவங்களும் அவங்க கிளாஸ்லையும் கம்மிங் டேஸ்லையும் அவங்க நியூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இருக்கு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக் கொடுத்து அதை அவங்களை புரிய வைக்கணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பசங்களுடைய திங்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, தாட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டும் நம்ம கொடுக்குற டீச்சிங்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்குடைய மைண்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பர்சன்ஸும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நியூ டாப்பிக்கில் ஐ வில் கம்பேக் டு யூ. அண்டில் பாய் பாய் யூ. தேங்க்யூ ஸோ மச்.